சல்லடையில சலிச்சா கூட ஒருத்தம் கூட மிஞ்ச மாட்டான். இந்த லோ எண்ட் டிவைஸ் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி கார் சேஸ்ல வின் பண்ணுவாங்க? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்ககிட்ட டிவைஸ் இருந்தது இல்ல, நம்பிக்கையா இருந்தது இல்ல, கன் பவர் இருந்தது இல்ல, சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுருச்சு. அப்போ ஒருத்த கார் சேஸ்ல வின் பண்றதுக்கு கூட நின்னு நம்பிக்கை கொடுத்தான்ல, அவன் கார் சேஸ்ல கொடுத்த நம்பிக்கையில ஒரு புயலே உருவாச்சு சார். லோ எண்ட் டிவைஸ் வச்சிருக்கிற எல்லாருக்கும் அந்த கேம் பிளான் எங்களுக்கு ஒரு உசரியே கொடுத்தான் சார். லோ அண்ட் டிவைஸ் வச்சிருந்தும் கேம் பிளான் இருக்கிற பிளேயருக்கு முன்னாடி நீங்க போயிடாதீங்க சார். வணக்கம் பிரதர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது வினோ கேமிங் தமிழ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கார் சேஸ்ல நம்மளுக்கு எப்படி டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபைட்டை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத வினோவோட கேம் பிளான் வச்சு இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் டூ இட் பிரதர்ஸ். கார் சேஸ்ல நல்லபடியா அமையணும் அப்படின்னா, நம்ம மேன் பவர்ல கரெக்டா இருக்கணும், நெக்ஸ்ட் நல்ல ஸ்ப்ரே கன் இருக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த கன்னை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆனா அப்படியே கார் சேஸ் லோ அண்ட் டிவைஸ் பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணா 80% ஆஃப் ஃபைட்ல மத்தபடி எப்பயும் போல நார்மல் ஃபைட்டா மாறிச்சு இந்த காச்சஸ். ஹலோ ப்ரோ, அவ்வளவுதான். கண்ணக்
இப்ப தேர்ட் கிளிப் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் சைட் வந்தோம்னா நம்ம ரிஜா வந்து ஒரு பொசிஷனா எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த ஒரு கிளிப்லயும் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கிளிப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கூட விளையாடுறது எல்லாமே லோ எண்ட் டிவைஸ் பிளேயர் தான். அந்த ரிஜ் நான் போன உடனே எனிமி அவுட் ஆஃப் சைட் ஆனதை தெரிஞ்ச உடனே நான் அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணிட்டேன். எனிமி என்ன நினைச்சிருவோம் அப்படின்னா, ஓ அவங்க போய்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணுவான். சேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தான் நல்ல டைமிங் இருக்கு, நல்ல பொசிஷன் இருக்கு, ஈஸியா நாம அடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நான் கூட அடிக்கல, நம்ம டீம்மேட்ஸ் வந்து இவங்களை முடிச்சிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு நான் வந்து எங்களோட டீம்மேட்டுக்கு நல்ல அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவே நான் வந்து கார்லயே போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்னு சொல்லிருக்க முடியாது, கண்டிப்பா அவங்க ஈஸியா எங்களை அடிச்சிருப்பாங்க. ப்ரோ இப்ப நம்ம காச்சஸ்ல நம்ம கன் பவர் கம்மியா இருக்கிறதுனால நீ வந்து ரிஜ்ஜா வந்து பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ற, இல்ல அப்படின்னா பில்டிங்ஸ் இருந்தா பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ற. இன்கேஸ் நாங்க ஓபன்ல மாட்டிக்கிட்டாலோ இல்ல வந்து வேற டீம் வந்து எங்க காரை குத்திட்டாலோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டே விஷயத்த மட்டும் நல்லா கடைபிடிச்சுக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா கார் விட்டு கெட் அவுட் ஆயிரணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ப்ரொஃபைல லோ பண்ணிக்கணும். உங்க ப்ரொஃபைல் லோ பண்ணிக்கிறதுனா ஒன்னும் கிடையாது, ப்ரௌன் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனிமிக்கு அட்டன் டைம்ல டக்குன்னு என்ன தோணும் அப்படின்னா, நீங்க நாக் ஆயிட்டீங்க போல அப்படின்றது நினைச்சுவாங்க. சோ எனக்கு பொசிஷன் சரியா அமையல ப்ரோ அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இதான் பண்ணி ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டோம்.